ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷார்ட்லிஸ்ட் சீரியஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மந்த்துக்கு உண்டான ஷார்ட்லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் கடைசியில் என்னோட பர்சனல் சஜஷன் அதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஸோ மார்ச் மந்த் ஷார்ட்லிஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு எதாவது ஃபீட்பேக் கொடுக்கலாம், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரிகிறது இது சோஷியல் மீடியாக்கும். ஸோ இதுலேயும் டைரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம், நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க, மார்ச் மந்த் உண்டான ஷார்ட்லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்ச் மந்த் ஷார்ட்லிஸ்ட் ஃபுல்லாகவே எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் டெக்னாலஜி ரெண்டும் கம்பைல் பண்ணுற மாதிரியான இமேஜஸ் தான் அவங்க மார்ச் மந்த் ஷார்ட்லிஸ்ட் ஃபுல்லாகவே கேட்குறாங்க. அது மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சஸ்டைனபிலிட்டி அண்ட் ஹோப், ஓகேங்களா? ஸோ இதில் அவங்க என்னென்ன இமேஜஸ்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிஸ் வந்து ஃபுட் பேஸ்ட்டை வந்து கம்போஸ்டிங் பண்ணுற மாதிரி, அது மாதிரி ரீசைக்கிளிங் பண்ணுற மாதிரி, இல்லை ஃபில்லிங் டொனேஷன் பேக்ஸ், ஸோ இந்த மாதிரி இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான இமேஜஸ் இருந்துச்சுன்னா, இல்லை வீடியோஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வீட்லேயோ இல்லை ரூஃப்லேயோ வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற மாதிரியான இமேஜஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கப்புள்ஸ் வந்து பைக் ரேக்கை வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இன்ஸ்டாலிங் பண்ணுற மாதிரியான இமேஜ் இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கார்டன்லேருந்து வெஜிடபிள்ஸோ இல்லை ஹெர்ப்ஸோ வந்து அதை எடுக்கிற மாதிரியான இமேஜ் இருந்துச்சு, அதாவது விளைஞ்சிருக்கும் இல்லையா, அதை எடுக்கிற மாதிரியான இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான இமேஜஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி யூசேஜை மொபைல் ஆப் மூலியமாக அவங்க மானிட்டர் பண்ணுறதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான இமேஜஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட் டாப்பிக்கில் அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவதுல கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ் வந்து அதாவது லிட்டர் பண்ணுற மாதிரி, லிட்டர்னு சொல்லுவாங்க அப்படின்னா குரூப்பாக போயிட்டு பீச்லேயோ இல்லை வேறு ஏதோ பொது இடத்துல வந்து அங்கே இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் எடுக்கிற மாதிரி, ஓகேங்களா? அந்த பிளாஸ்டிக்ஸு அந்த மாதிரி வேஸ்டேஜ்லாம் எடுப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரியான இமேஜஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கம்யூனிட்டி கார்டன்ஸில் வந்து ஃபேமிலி இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, இல்லை ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, இல்லை வந்து ஏதாவது பிளான் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஆர்டிஸ்ட் ஒர்க்கிங் டுகெதர் ஆன் அர்பன் ஆர்ட் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பெயிண்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் போயிட்டு அவங்க சம்மந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா கண்ணகி நகர், ஸோ மற்ற ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் அந்த ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான இமேஜஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிட்டி சீனியர் டொனேஷன் யூத் சென்டர்ஸ் எல்லாம் வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருக்க மாதிரி, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரியான இமேஜஸ் அந்த மாதிரி இமேஜஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சஸ்டைனபிள் பிஸ்னஸ். சஸ்டைனபிள் பிஸ்னஸ் அப்படின்னா இதுலேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காஃபி ஷாப்பில் வந்து கஸ்டமர் வந்து ஒரு பேப்பர் ஸ்ட்ராவை வந்து ட்ரிங்கை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இமேஜ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு க்ரோசரி ஸ்டோரில் வந்து கேஷியர் வந்து ரீயூசபிள் பேக்கில் வந்து ஃபுட்டை வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான இமேஜ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபுட் ட்ரக் சர்விங் அப் சஸ்டைனபிள் பேக்கிங் அந்த மாதிரி டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம், அந்த மாதிரி இமேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சோலார் பேனல் இன்ஸ்டால் ஆஃபீஸ் பில்டிங், ஸோ ஆஃபீஸில் வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியான இமேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியராக வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில ஆஃபீஸ்லலாம் பார்த்திங்கன்னா கார்டன்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அது மாதிரி டெஸ்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளான்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே இன்டீரியராக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டன்ஸு இல்லை ஃப்ளோரா அந்த ஃபோனா அந்த மாதிரி ஏதாவது இமேஜ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான இமேஜ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது க்ரீன் டெக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ரீன் டெக் என்னென்னா, ஹைட்ரஜன் ஃபியூல் டேங்க்ஸு அப்புறம் சார்ஜிங் ஸ்டேஷனு அப்புறம் H2 மார்க்கிங் இந்த இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இமேஜ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் வந்து டர்பன்ஸு சோலார் பேனல் அப்புறம் க்ளீன் எனர்ஜி நெட்ஒர்க்ஸ் இதையெல்லாம் வந்து டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியான இமேஜஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான இமேஜ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெர்டிகல் ஃபார்மிங் அண்ட் ஹைட்ரோ
போர்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுவும் நீங்கள் இன்னும் இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இமேஜ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மார்ச் மந்த் ஷார்ட் லிஸ்ட் எல்லாமே எதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னா வந்து என்ன எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் அந்த டெக்னாலஜியோட சேர்ந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ இது ரெண்டும் கலந்த காம்பினேஷன் தான் இந்த மார்ச் ஷார்ட் லிஸ்ட் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மார்ச் ஷார்ட் லிஸ்ட்க்குண்டான இமேஜஸ் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான இமேஜஸ் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் கொடுக்க வேண்டிய கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எக்கோ. ஸோ இந்த கீவேர்டை கண்டிப்பாக நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த மார்ச் ஷார்ட் லிஸ்ட்க்குண்டான இமேஜ் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் புதுசாக அப்லோட் பண்ணி இந்த கீவேர்டை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இன்செர்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கனாலும் அதுலேயும் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், எடிட்டில் போயிட்டு இந்த கீவேர்டை நீங்கள் ஆட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட எதுவும் இந்த மாதிரி இமேஜ் எதுவும் இல்லைன்னா நீங்கள் புதுசாக எடுத்து கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ்லாம் மார்ச் மந்த்து சேல் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. மார்ச் மந்த்து இதுதான் அவங்களோட பையர்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஷட்டர்ஸ்டாக் அவங்களோட சைட்டில் கொடுத்துருக்குறது, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷட்டர்ஸ்டாக்கோட மார்ச் மந்த் ஷார்ட் லிஸ்ட், ஓகேங்களா? இப்போது மார்ச் மந்த்துக்கு உண்டான என்னோட பர்சனல் சஜஷன் சொல்கிறேன். ஸோ மார்ச் மந்த் பார்த்திங்கன்னா ஹோலி வருது, ஓகேங்களா? ஸோ மார்ச் மந்த் ஹோலி செலிப்ரேஷன் வருது. ஸோ அதனால் ஹோலியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஹோலி ரிலேட்டடான இமேஜஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஸ்டாக் சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டவுன்லோட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. 99% நிறையா வாய்ப்பு இருக்குது. எதுனா ஹோலி அன்னைக்கு நிறையா பேர் அதை வந்து அதை பற்றின ஆர்டிகல்ஸ் நிறையா போடுவாங்க. ஸோ அப்போதைக்கு அதை பற்றின இமேஜஸும் ஸ்டாக் சைஸில் தேடுவாங்க. ஸோ அதனால் மார்ச் ஹோலி இருக்கிறதுனால ஹோலி உண்டான இமேஜஸ் இல்லை ரெப்ரசன்டேஷன் பண்ணுற மாதிரியான வெக்டர்ஸோ இமேஜஸோ வீடியோஸோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், நிறையா லேர்ன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் மார்ச் மந்த்துக்கு உண்டான ஷார்ட் லிஸ்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் இமேஜஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணி நிறையா ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கறாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா கீழே தெரிகிறது என் சோஷியல் மீடியாவுக்கும். ஸோ இதுலேயும் டைரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம், நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம வேறொரு வீடியோவில் வேறொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.